அனைவருக்கும் வணக்கம். எங்கள் எல்லாருக்குமே விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து எங்களுடைய தாய் தான். தாய் வந்து பிள்ளைகள் விஷயத்தில் வந்து முடிவெடுக்கும் போது நல்லா யோசித்து தான் அந்த முடிவை வந்து எடுப்பாங்க. இங்கே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் வந்து மிகவும் கொடூரமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்ததால் ஒரு குடும்பமே வந்து சீரழிஞ்சிருக்கு. என்ன நடந்ததுன்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவினுடைய ஆந்திர பிரதேசத்தில் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஒரு பெண் வந்து திருமணம் முடித்து ரெண்டு பெண் குழந்தைகளை வந்து பெற்றெடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் இந்த தம்பதியர் வந்து ரொம்ப பாசத்தோடு வந்து வளர்த்து வராங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த பெண்ணினுடைய கணவர் வந்து இறந்துட்டார். நோய்வாய்ப்பட்டு இந்த பெண்ணினுடைய கணவர் வந்து இறந்துட்டார். இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பெண் குழந்தைகள் வந்து வளர்த்து வராங்க. இவங்களுக்கு உதவிக்கு வந்து யாருமே இல்லை. தன்னுடைய உறவினர் வீட்டில் இருந்து தான் இந்த பெண் வந்து தன்னுடைய ரெண்டு பெண் குழந்தைகளையும் வந்து வளர்த்து வராங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பெண்ணினுடைய தாய் மாமன், இவருக்கு பேர் வந்து சதீஷ்குமார், 42 வயது, இந்த பெண்ணை வந்து மறுமணம் செய்து கொள்றதுக்கு கேட்குறாரு. இந்த பெண்ணினுடைய உறவினர்களும், நீங்களும் கஷ்டப்பட்டு தானே இந்த பிள்ளைகளை வந்து வளர்க்குறீங்க, அதனால் இவரை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளையும் வந்து வளர்க்கணும்னு சொல்லி அந்த உறவினர்களும் இந்த பெண்ணை குறித்த சதீஷ்குமாரை வந்து திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்குறாங்க. இந்த பெண்ணும் யோசித்து தன்னுடைய தாய் மாமனை வந்து மறுமணம் செய்து கொள்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடித்ததுக்கு பிறகு இந்த சதீஷ்குமார் என்பவர் வந்து தனக்கு குழந்தை வேணும் என்று சொல்லி இந்த பெண்ணிட்ட வந்து கேட்டிருக்காரு. இந்த பெண் பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய மூத்த கணவர் இருக்கும்போதே ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து பிறந்ததால் அதுக்கு பிறகு குடும்ப கட்டுப்பாட்டு சத்திர சிகிச்சை வந்து செய்திருக்கிறாங்க. இதனால் இவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயம் வந்து சதீஷ்குமாருக்கு வந்து முதலே தெரியாது, திருமணத்துக்கு பிறகு தான் தெரிய வருது. இதனால் வந்து அந்த பெண்ணோட வந்து சண்டை போடுறாரு. சண்டை போடுறது மட்டுமல்லாமல் தான் வேறொரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ள போவதாக இந்த பெண்ணை வந்து மிரட்டியிருக்காரு. இதனால் தன்னுடைய வாழ்க்கை பறி போயிருமோ என்ற அச்சத்தில் வந்து இந்த பெண், அதாவது இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுடைய தாய், ஒரு குழந்தைகள் விஷயத்தில் வந்து என்ன முடிவை எடுக்கக்கூடாதோ அப்படி ஒரு கொடூரமான முடிவை வந்து எடுக்க தீர்மானிச்சிட்டாங்க. அது என்ன முடிவுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருவேளை தற்கொலை எதுவும் செய்து கொள்ள போகிறாங்களா என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அப்படி இல்லை. இந்த பெண் என்ன செய்திருக்கிறாங்க என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், தன்னுடைய மூத்த மகளின் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த தாய் மாமனாகிய சதீஷ்குமாருக்கு சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு முடிவு இல்லையா? இந்த சதீஷ்குமாரும் இந்த பெண்ணினுடைய மூத்த மகளை வந்து வன்புணருக்கு வந்து உட்படுத்தியிருக்கிறாரு. இந்த பெண் பிள்ளை வந்து பாடசாலைக்கு வந்து போய்கொண்டிருந்த பிள்ளை, இந்த பிள்ளையை வந்து வன்புணருக்கு வந்து உட்படுத்தினதால் சில காலத்துக்கு பிறகு இந்த பிள்ளை வந்து கற்பம் தரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் வந்து வேறு ஒரு ஊருக்கு மாறி போயிருக்கிறாங்க. இந்த கற்பம் தரித்த பிள்ளையை வந்து கூட்டிக் கொண்டு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே சின்ன வயசு. சின்ன வயசுலேயே வந்து கற்பமானதால் வந்து இவங்க ரெண்டு பேரும் பயந்து இந்த பிள்ளைக்கு வந்து சட்டவிரோதமாக வந்து கருக்கலைப்பு செய்திருக்கிறாங்க. கருக்கலைப்பு செய்யப்பட்டது பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், திரும்பவும் வந்து இந்த பெண் வந்து இந்த குறித்த சதீஷ்குமாரால் வந்து வன்புணருக்கு வந்து உட்படுத்தப்படுறாங்க. இதனால் இந்த பெண் திரும்பவும் வந்து கற்பம் தரிக்கிறாங்க. அந்த சின்ன பிள்ளை வந்து திரும்பவும் வந்து கற்பம் தரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளைக்கு வந்து குழந்தையும் வந்து பிறக்குது, ஆனால் பெண் பிள்ளை பிறக்குது. சதீஷ்குமார் சொல்கிறாரு, எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும், பெண் பிள்ளை வேணாம் என்று சொன்னதால் திரும்பவும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடக்குது. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கொடூரத்தாய் பார்த்திங்கன்னு சொன்னால், தன்னுடைய இரண்டாவது மகளையும் வன்புணருக்கு உட்படுத்தும்படி தன்னுடைய கணவனான இந்த சதீஷ்குமாருக்கு சொல்கிறாங்க. பெண்ணினுடைய ரெண்டு பிள்ளைகளுமே பார்த்திங்கன்னு சொன்னால் 18 வயசுக்கு குறைஞ்சவர்கள். தன்னுடைய இரண்டாவது மகளையும் எந்த ஒரு மனசாட்சியுமே இல்லாமல் தன்னுடைய கணவர்கிட்ட வன்புணருக்கு உட்படுத்தும்படி ஒரு தாய் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது பிள்ளையும் வன்புணருக்கு வந்து உட்படுத்தப்படுறாங்க. ரெண்டாவது பிள்ளையும் வந்து கற்பமாகறாங்க.
கர்ப்பம் தரித்த பிறகு இந்த பிள்ளைக்கும் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து இறந்தபடியே பிறக்குது. இந்த பெண்ணினுடைய மூத்த பிள்ளை இருக்குது இல்லையா, தனக்கும் தன்னுடைய தங்கைக்கும் இவ்வாறு கொடுமைகள் வந்து நடக்கிறதால இந்த பெண் பிள்ளை நேரடியாக போயிட்டு பெண்கள் அமைப்பிட்ட வந்து தங்களுக்கு நடந்த கொடுமைகளை வந்து சொல்கிறாங்க. இந்த பெண்கள் அமைப்பு இந்த பிரச்சனையை வந்து போலீஸார்கிட்ட வந்து கொண்டு போகிறாங்க. போலீஸார் வந்து தற்போது இந்த பெண்ணையும் சதீஷ்குமார் என்பவரையும் வந்து கைது செய்து காவல்துறையினுடைய கஸ்டடியில் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் தற்போது சிகிச்சைக்காக வந்து வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்பவும் கொடூரமான சம்பவம் இல்லையா. இப்படியெல்லாம் ஒரு பெண் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இந்த பெண் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் வந்து முடிவெடுத்திருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கை பறிபோயிருமன்றதுக்காக தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே பணையம் வைக்க துணிஞ்சிட்டாங்க இந்த பெண். ஒரு தாயாக மட்டுமல்ல ஒரு பெண்ணாக கூட இந்த பெண் வந்து நடந்து கொள்ளவில்லை. இந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணினுடைய கணவருக்கும் கடுமையான தண்டனைகள் வந்து வழங்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது.